ஸ்ரீலங்காவில் கடந்த அக்டோபர் மாதம் 26 திகதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மாற்றத்தினை தொடர்ந்து 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம், பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை குப்பன்களை வழங்குவது என அனைத்து நடவடிக்கைகளும் முழுவதுமாக தடைப்பட்டது. இவ்வாறான நிலையில் 50 நாட்களாக தொடர்ந்த அரசியல் குழப்பம் தீர்வினை கண்டதும் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே கடந்த டிசம்பர் மாதம் 16 திகதி பிரதமராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து 20 திகதி புதிய அமைச்சரவை அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 2019 ஆண்டில் முதல் 4 மாதங்களுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்மானத்தினை அரசாங்கம் எடுத்துள்ளது. புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரான மங்கள சமரவீரவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதுடன் அந்த கூட்டத்திலேயே எதிர்வரும் மார்ச் மாதம் 5 திகதி வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு சட்டம் எதிர்வரும் 7 திகதி நிதியமைச்சர் மங்கள சமரவீரவினால் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.